வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் இனி இப்படித்தான். ஆதார் பான் கார்டு இருந்தால்தான் ரயில் டிக்கெட் புக்கிங். அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐசிஆர்சிடிசி இணையதளத்தில் தேவையில்லாமல் கணக்கு வைத்து இருப்பவர்களை நீக்கும் பொருட்டு இனி ரயில்வே டிக்கெட்டுகள் புக் செய்ய பாஸ்போர்ட், ஆதார் மற்றும் பான் கார்டு ஆகியவற்றினை இணைத்திருந்தால் அவசியமாக்கப்பட்ட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட், ஆதார், பேன் இதெல்லாமே இணைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இந்திய ரயில்வே துறைக்கு நாளுக்கு நாள் மிகவும் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் ரயில்வே துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ஐசிஆர்டிசி இணையத்தில் பல சிக்கல் தொடர்ந்து இருந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் தற்போது வரை பொதுமக்கள் டிக்கெட் புக்கிங் செய்வதில் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இதனை தடுக்க தற்போது ஐசிஆர்சிடிசி இணையத்தில் இனி லாகின் செய்யும் போது தங்களது ஆதார், பேன் அல்லது பாஸ்போர்ட் இதில் ஏதேனும் ஒரு அடையாள எண்ணை கண்டிப்பாக இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைப்பதன் மூலமாக தேவையில்லாமல் கணக்கு வைத்திருப்பவர்கள் வெளியேற்றப்பட்டு விடுவார்கள். இதனால் இணையத்தின் தரம் உயர்த்தப்பட்டுவிடும். இது குறித்து ஆலோசனையில் ரயில்வே துறை அதிகாரிகள் ஈடுபட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. மக்களுக்கு கூடிய விரைவில் சிறப்பான மற்றும் வேகமான சேவையினை வழங்க ரயில்வே துறை முடிவெடுத்துள்ளதாக மேலும் தெரிவிக்கிறது. மேலும் இது மட்டுமின்றி பயணிகள் தங்களது குறைகளை சுரக்ஷா என்ற செயலியில் தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரயில்களில் பயணிக்கும் போது ஏற்படும் பிரச்சனைகளை மக்கள் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ரிப்போர்ட் அப்படிங்கிற பேஜில் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ரயில் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா ஆதார், பேன் ஆகியவற்றை இணைத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இனிமேல் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.